ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட்ரிவியஸ் சேனல். நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது சோனியா அகர்வால் நடிப்பில் ஹாரர் த்ரில்லர் படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன செவன்ஜி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் ஹீரோவும் ஹீரோயினியும் கணவன் மனைவியாக இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்காங்க. இவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு வீட்டை விலக்கி வாங்கி அந்த வீட்டுக்கு குடி போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி ஒரு சின்ன பார்ட்டி வைக்கிறாரு. அந்த சமயத்தில் ஹீரோவை எப்படியாவது அடையணும்னு நினைக்கிற பிளாக் மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு ஹீரோவோட வீட்டில் ஒரு பொருளை வச்சுட்டு போயிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு அவரோட ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைச்சிருது. அதுக்காக ட்ரைனிங்க்கு ஹீரோ வெளியூருக்கு போயிருந்தாரு. அந்த சமயத்தில் ஹீரோனிக்கும் அவங்களோட பையனுக்கும் நிறைய அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்குது. அப்பம் போல தான் ஹீரோனிக்கு அந்த வீட்டில் சோனியா அகர்வாலும் அவங்களோட பையனோட ஆவியும் இருக்குன்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் நினச்சி சோனியா அகர்வாலும் அவங்களோட பையனும் ஆவியாக இருக்க என்ன காரணம், சோனியா அகர்வாலோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, இவங்க யாரை பழிவாங்கன்னு நினைக்கிறாங்க, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை ஹருண் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சோனியா அகர்வால், மூர்த்தி வெங்கட், சித்தார்த் விபின், சினேகா குப்தா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தில் ஹீரோனிக்கு நடக்கிற அமானுஷ சம்பவங்கள்லாம் எதனால் நடக்குது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை நமக்குள்ளே வர வைக்குது. அந்தளவுக்கு அந்த சீன்ஸை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. படத்தில் ஹீரோனியோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. படத்தில் நடித்த எல்லாருமே ஓகேவாக நடிச்சிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் ஆவரேஜாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. இது தவிர இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல பெருசாக எதுவுமே இல்லை. இந்த படத்தோட மைனஸ், படத்தில் சோனியா அகர்வால் பழிவாங்கிறதுக்கான போர்ஷன் இம்பக்ட்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்க பழிவாங்கிற சீன்ஸ்லாம் ரொம்ப மொக்கையாக இருக்குது. படத்தோட ஸ்க்ரீன் பிளே சுத்தமாக சரியில்லை. படத்தில் ஹீரோனி ஆவியாக இருக்கிற சோனியா அகர்வால்கிட்ட பேசுகிறதெல்லாம் ஆவிக்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை, என்னமோ பல வருஷம் பிரிஞ்சிருந்த அக்கா தங்கச்சி பேசுகிற மாதிரி தான் இருக்குது. படத்தில் உள்ள ஒவ்வொரு சீன்ஸும் ரொம்ப லென்த்தாக எடுத்து வச்சுருக்காங்க. படத்தில் தேவையில்லாமல் சில சீன்ஸை வச்சு படத்தோட டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேயும் மந்திரவாதி கேரக்டரில் ஒருத்தர் வந்து காமெடிங்கிற பேரில் நம்மளை கடுப்பேற்றுறாரு. படத்தில் ஹீரோவுக்கு அதிக ஸ்கோப் கொடுக்கல. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஒரு பிலோ ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.